அப்ப நீங்க பாரத் மாதா கி ஜெய் சொல்லாதவங்க நாக்கா இருப்பேன்னு சொன்னா இது வெறுப்பு இல்லையா? அதே மாதிரி இந்த நடிகர் அமீர் கான் கன்னத்துல அரைஞ்சிட்டு வந்தா 100,000 அப்படின்னு சிவசேனா கட்சிக்காரர் அறிவிச்சாரு. எதுக்குப்பா அறிவிக்கிறாரு? அவர் இந்த நாட்டில் வாழ்றதே பெரிய ரொம்ப கஷ்டமா இருக்கு, வெளிநாடு போயிடலாமான்னு என் முஞ்சாதி சொல்லிட்டா அப்படின்னு சொன்னாரு. ஆமா சொல்லத்தான் செய்வாங்க. நீங்க பண்ற அட்டூழியத்தெல்லாம் பார்த்து விட்டு ஒவ்வொரு நாள் நடக்கிற கலவரங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்து விட்டு என்னடா இது நம்மள நிம்மதியா வாழ விட மாட்டானோ போல இருக்க அப்படின்னு அம்மா அந்த மனைவி நினைச்சிருக்குது. அதை சொன்னாரு. அதுக்காக வேண்டி அவர் கன்னத்துல அரைஞ்சிட்டு வா 100,000 ரூபாய் தர்றேன்னா அப்ப நாங்களும் அறிவிச்சோம்ல, அதுக்கு யார் காரணம்? நாங்க வந்து சொன்னவர் கண்டத்துல அரைஞ்சிட்டு வந்தா 2,00,000 நாங்க அறிவிச்சோம். அதனுடைய பின்னணி என்ன? பந்த எரிஞ்சா திரும்ப வரும் தெரியாதா? இந்த பிரச்சாரத்துக்கு என்ன பின்னணி என்ன? இது வெறுப்பை தான் அவர் சொன்னதுல ஒரு நியாயம் இருக்கிறது, ஒரு காரணத்தோடு சொல்லி இருக்கிறார். ஆனால் கடுமையான வார்த்தைகள், அதற்கு எதிரான கடும் வெறுப்பை உமிழ்கிற சொற்களை நீங்கள்